பைக் ரேஸ் வீடியோக்களை வெளியிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ள நிலையில் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் பைக் ரேசர்களின் விதிமீறல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பொது சாலைகளில் பைக் ரேஸ் செய்து அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிய டிடிஎஃப் வாசன் அண்மையில் காஞ்சிபுரம் அருகே அதிவேகத்தில் வீலிங் செய்ய போய் மண்ணை கவ்வினார். பின்னர் புழல் சிறையில் கம்பி எண்ணிவிட்டு வெளியே வந்து தற்போது கையில் மாவுக்கட்டுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே காவல்துறை பலமுறை எச்சரித்தும் அதை கண்டுகொள்ளாமல் பைக் ரேஸில் ஈடுபட்டதால் ஓட்டுநர் உரிமத்தையும் பறிகொடுத்து தற்போது புலம்பிக் கொண்டிருக்கிறார் டிடிஎஃப் வாசன். இவரை போலவே சூப்பர் பைக்குகளில் ராக்கெட்டுகளை பறக்கவிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்திய கும்பல் ஒன்றும் தீபாவளியின் போது சிக்கியது. இதுபோல் தமிழ்நாட்டில் அண்மை காலங்களில் சாகசம் என்ற பெயரில் இருசக்கர வாகனங்களை வைத்துக் கொண்டு ஸ்டண்ட் அடிக்கும் செல்வண்டுகள் ஏராளம். இந்த வரிசையில் தற்போது இன்னொரு செல்வண்டாக சிறகடித்துக் கொண்டிருப்பவர் கோவையைச் சேர்ந்த சதீஷ். ஹார்ட் ரேசர் RC என்ற பெயரில் யூடியூப் சேனலை தொடங்கி அதில் அதிவேக பைக் பயணங்களை பதிவிட்டு வருகிறார் இந்த சதீஷ். சுமார் 2 ஆண்டுகளாக இதுபோன்ற வீடியோக்களை பதிவிட்டு வரும் இவருக்கு இருக்கும் 12 லட்சம் ஃபாலோவர்களில் பெரும்பாலானவர்கள் பள்ளி மாணவர்கள்தான். ஆரம்பம் முதலே பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த உள்ளூர் சாலைகளிலும் வாகனங்கள் அதிகம் செல்லும் புறநகர் சாலைகளிலும் அதிவேகமாக பைக் ஓட்டி அதை பதிவேற்றி வருகிறார் சதீஷ். நாம பண்றது ராங்னாலும் இந்த குட்டி பாப்பா ஹெல்மெட் போடாம இருக்கு, இதுவும் ராங். இவர் ஹெல்மெட் போடாமறாரு, அது ராங். இந்த அக்கா சீட் பெல்ட் போடாமறாங்களே, அது ராங். கிடைக்கும் இருசக்கர வாகனங்களை எல்லாம் டாப் ஸ்பீடில் இயக்கி அதை வீடியோவாக வெளியிட்டு வரும் சதீஷ் அண்மையில் வாங்கிய நிஞ்சா பைக்கிலும் தன் அட்ராசிட்டியை தொடர்ந்து வருகிறார். ஆமாண்ணா, இந்தியா ஃபுல்லா ரைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பொதுமக்கள் மிகுந்த சாலைகள், வாகன நெரிசல் மிகுந்த சாலைகளில் அதிகபட்சமாக 150 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வீடியோவை அண்மையில் பதிவிட்டுள்ளார் தனது யூடியூப் பக்கத்தில். ஆனால் அந்த வீடியோவின் தம்ப்நெயிலில் 299 கிலோமீட்டர் வேகம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் அந்த காட்சிகளை பதிவிடவில்லை. தான் செய்யும் தவறை நியாயப்படுத்திக் கொள்ளும் இந்த சதீஷ், ஒருவர் சரியாக இருந்தால் அவர் நிச்சயம் பூமர் என்று கூறுவதுதான் ஆகச்சிறந்த திமிர்த்தனம். நான் பார்த்துட்டேன் பாஸ், நீ இண்டிகேட்டர் போடுது, யூ ஆர் கரெக்ட். அவன் கண்டிப்பா பூமர் இருப்பான், ரொம்ப கரெக்டா தான் அவன் பூமர்னு அர்த்தம். அவன் மட்டும் மூடிட்டு நல்லா போனா பரவாயில்ல, ஊர்ல கிடைக்க எல்லாருமே நல்லா போகணும்னு அவன் நினைப்பான், அதுதான் நம்ம பூமர்னு சொல்லுவோம். முன்பெல்லாம் காவல் நிலையங்களுக்கு செல்வது அசிங்கம் என நினைத்த நிலையில் இப்போது காவல் நிலையங்களுக்கு செல்வதை கெத்தாக கருதி கொள்கிறார்கள் இவரை போன்ற சில இளைஞர்கள். ஆகையால் தான் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிவிடலாம் என்ற ஆசையில் அரஸ்மி என தனது யூடியூப் பக்கத்தில் காவல்துறையிடம் கெஞ்சியுள்ளார் சதீஷ். விதிமுறைகளை மீறி பைக் ஸ்டன்ட் செய்வோரை கண்காணித்து வருவதாக காவல்துறை தெரிவித்து வரும் நிலையில் இத்தகைய அட்ராசிட்டியை அரங்கேற்றி வரும் சதீஷ் இதுவரை கண்ணில் படவில்லை போலும். இதுபோன்று இன்னும் எத்தனை ஈசல்கள் எத்தனை புற்றுகளில் இருக்கிறதோ தெரியவில்லை. சிறுவர்களின் மனதில் விஷத்தை புகுத்த காவல்துறை முறையாக கவனித்தால் இத்தகைய பைக் ரேஸ் செல்வண்டுகளின் கொட்டம் அடங்கிவிடும் என்பதே பெற்றோர்களின் நம்பிக்கை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன். என்னடா இது, என்ன புதுசா கூட்டு போகுது.